கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய உணவு வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 145:20 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். உலக சிநேகம், கர்த்தருக்கு விரோதமான பகை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. உலக அன்பு மாயமானது என்பதையும் நாம் நம்முடைய அனுபவத்திலே நிறைவாய் கண்டிருக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிற செயல்பாடுகளினாலே நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற நாம் காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரியினிடத்தில் அன்பாய் இருப்போம். காண்கிற சமுதாயத்தை நேசிப்போம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீ வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூறவும் உம்முடைய கிருபைகளை பலமாய் பற்றி கொண்டு இருக்கவும் அந்த அன்பு ஜனங்களுக்குள்ளே நாங்கள் வாழுகின்ற இடத்திலே வெளிப்படவும் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அன்பு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.